Hi all, Assalamu alaikum. This is Mubina from Mubi's Recipes. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா எங்க போறோம் அப்படினு இவர் சொல்வாரு. Where are you going? To Greek Tartarady. Tartarady போறோம். எங்க போறோம் Tartarady? நெஸ்டோ. Tartarady எங்க போறோம்? Tartarady நெஸ்டோ போறோம். நெஸ்டோ. Yes. Say hi. Nesto. Say hi. Hi. லெட்ஸ் கோ. இங்கே வீக்கெண்ட் ஷாப்பிங்க்கு நாங்கள் எப்போ நெஸ்டோ தான் போவோம். இன்றைக்கி என் கூட வாங்க, நாங்கள் என்னென்னலாம் செய்கிறோம் அப்படிங்கிறது உங்ககிட்ட காட்டுறேன். நெஸ்டோ வந்தாச்சு, உள்ளே காரை பார்க் பண்ண போகிறோம். பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடிலாம் வீக்கெண்ட் ஷாப்பிங்னு சொல்லிட்டு தேர்ஸ்டே போவோம். இப்போ வந்து நாங்கள் வந்து சாட்டர்டே இல்லைனா வெனஸ்டே அந்த மாதிரி மாற்றியாச்சு, கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. இங்கே வந்து எல்லாமே வந்து நீட் அண்ட் டைடியாக தான் இருக்கும், அதனால் மேக்ஸிமம் எந்த பிரச்சனை இருக்காது. அதனால் நாங்கள் வந்து கூட்டம் இல்லாத டைமில் போய்ட்டு எங்களுக்கு தேவையான திங்ஸ் நாங்கள் வாங்கிட்டு வந்துடுவோம். அந்த வீக்குக்கு தேவையான ஜாமானை கார் பார்க் பண்ணியாச்சு, நம்ம மேலே போகலாம். ஃபஸ்ட்டு உள்ளே போனதுடனே நமக்கு வந்துட்டு க்ளவுஸ் கொடுப்பாங்க, அப்புறமா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ட்ராலியில் வந்து சானிடைஸை க்ளீன் பண்ணி தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அப்புறமா உள்ளே டெம்பரேச்சர் செக் பண்ணிட்டு தான் உள்ளே அனுப்புவாங்க. அந்த ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு நம்ம உள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் தான், எண்ணெய் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு எடுத்துட்டு அப்புறமா தேவையான திங்ஸ் ஒன்று ஒன்றா எடுக்கிறேன். வீக்லி இது தான் எடுப்பீங்க அப்படின்னா கிடையாது, ஒவ்வொரு வீக்கும் சேஞ்ச் ஆகும். ஃபஸ்ட் வீக் நிறையா திங்ஸ் எடுத்தோன்னா செகண்ட் வீக் வந்து திங்ஸ் எதுவும் தேவைப்படாது, மேக்ஸிமம் வெஜிடபிள்ஸ் அப்புறம் கரீஸ் மட்டும் தான் தேவைப்படும். அதே மாதிரி தான் இந்த வாரம் ரொம்ப திங்ஸ் இல்லை, அதனால தான் நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் எல்லாத்தையும் எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள். தீபாவளி ஸ்பெஷலுங்கிறதுனால தீபாவளி ஸ்வீட்ஸ் வந்து நிறையா இந்த வீக் வந்து இருந்துச்சு. நான் வந்து திங்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன், இந்த டைமில் வந்து அங்கே எதுவும் ஸ்வீட் வாங்குகிறாங்க, அதை போய் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். மிக்ஸ் பண்ண மாதிரி எல்லா ஸ்வீட்லேயும் ஒன்று ஒன்று வச்சு கேட்குறாங்க, அது வாங்கிட்டு அடுத்த செக்ஷனுக்கு போகலாம். தீபாவளி ஸ்வீட்ஸ் வந்து நம்ம ஊரில் எப்படி ஃபேமஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் எல்லா டைப்பும் வச்சுருந்தாங்க, அதில் கொஞ்சம் வாங்கியாச்சு. வாங்கிட்டு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ஏரியா, இது ஃபுல்லாகவே ஃபுட் கோர்ட் வந்து. இது மட்டன் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். இது வந்து இந்தியா, நாங்கள் வந்து இந்தியா மட்டன் தான் வாங்குவேன். பக்கத்தில் வந்து பாகிஸ்தான் மட்டன் இருக்குது, நிறையா டைப்பான மட்டன்ஸ் இருக்குது வருசலாக, அதனால் எதுவுமே ட்ரை பண்ணது இல்லை, இந்தியா மட்டன் தான் வாங்குவேன். எல்லா மட்டனை விட இந்தியா மட்டன் தான் காசு கூடையும். 41 திரம்ஸ் போட்டிருக்கு பாருங்கள். நமக்கு எந்த பீஸ் வேணுமோ அதை சொல்லிவிட்டு அவங்க பில் போட்டு நமக்கு இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் ஒன்று சொல்லலான்னு வந்திருக்கேன். சிக்கன் வந்து சீப்பு தான், ஒரு 11 திரம்ஸ்குள்ளே தான் இருக்கும் எப்போவுமே. நெக்ஸ்ட் வந்து ஃபிஷ்ஷு உடைய செக்ஷன், அதில் என்னென்ன ஃபிஷ் இருக்குன்னா நிறைய வெரைட்டி இருக்குது, ஆனால் நான் வந்து இந்த செரிங்கிற ஃபிஷ் மட்டும் தான் வாங்குவேன். நம்ம ஊரில் வந்து கொடுவா மீனுன்னு நினைக்கிறேன் இது தமிழில். இது வந்து செங்கரா மீன், இது ஒரு ரெண்டு மீனும் எனக்கு நல்லா அடையாளம் தெரியும், மற்ற மீன் மேக்ஸிமம் எனக்கு தெரியாது. அதேமாரி ஆர்டர் பண்ணணும்னா அவங்க வெயிட் போட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த பில் கொடுத்துருவாங்க, நம்ம வெயிட் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வரணும். கோகோனட் திருவுறு வேலை இல்லை, 2 பாக்ஸ் எடுத்துக்கலாம். இங்கே திருவியே ரெடிமேடில் இருக்கும். அடுத்தது வந்து வெஜிடபிள் செக்ஷனுக்கு போயிடலாம். இது வந்து முருங்கைக்கீரை, 6 திரம்ஸ் போட்டிருக்கு. நம்ம ஊரில் எல்லாேருக்கும் ஃப்ரீயாக தான் கொடுப்போம், இல்லைன்னா நம்ம வீட்டு கொல்லையில் இருக்கும். கருவேப்பிலை எடுத்தாச்சு. அப்புறமா வந்து ஃப்ரூட்ஸ் செக்ஷன், இது ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி செக்ஷன் நம்ம இப்போ போகலாம். ஜஸ்ட்டு எல்லாத்தையும் கவர் பண்ண முடியல, பிகாஸ் நான் வந்து எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு இருந்ததுனால மேக்ஸிமம் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அந்த காய்கறியை மட்டும் பாருங்கள், அந்த வெஜிடபிள்ஸை மட்டும் பாருங்கள், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எப்போ போனாலும். வாட்டர்மெலன் நம்ம ஊரில் கூட வந்து சீசன் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன், இங்கே வந்து த்ரூ அவுட் த இயர் ஃபுல்லாக கிடைக்கும். ரியான் வந்து இங்கே ட்ராலிக்கிட்டே நிற்கிறாரு, பக்கத்தில் வந்து கொஞ்சம் போய் ஃப்ரூட்ஸ் எடுத்துடலாம். ஃப்ரூட் செக்ஷனையும் உங்கள்ட்ட நான் காமிக்கிறேன். மாம்பழமும் இருக்குது, இன்னும் நம்ம ஊரில் கூட மாம்பழம் சீசன்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன், இங்கேயும் இருக்குது, இன்னும் சீசன் முடியல.
இது வந்து காக்கா ஃப்ரூட்னு சொல்லுவாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்டு இது வந்து வாழைப்பழம், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. நான் மேக்ஸிமம் நம்ம ஊரில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் தான் நான் எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். கிரேப்ஸ், ஆரஞ்ச், பனானா இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுதான் நான் வாங்குவேன். இளநீ வந்து கடைசியில் ஆஃபர் போட்டிருக்காங்க, ஒரு பீஸ் வந்து 3 drums or 4 drums, அதில் 2 எடுத்துகிட்டு அடுத்து நாங்கள் ஐஸ்கிரீம் செக்ஷனுக்கு வந்தாச்சு. இரியான் வந்து பார்த்துட்டே இருக்காரு, எடுத்த வெஜிடபிள்ஸ்லாம் வெயிட் போட்டுட்டு அடுத்த செக்ஷன் போயாச்சு. இது வந்து எக்கு, பால், தயிர் அந்த மாதிரி உள்ள செக்ஷன். அதில் வந்து முட்டை மட்டும் எடுத்துகிட்டு அடுத்த செக்ஷன் வந்து ஃப்ரோசன் ஐட்டம் ஃபுல்லாக, சப்பாத்தி அப்புறமா நான்வெஜ் எல்லாம் ஃப்ரோசன் ஐட்டம். இது எதுவுமே நான் எடுக்க மாட்டேன், ஜஸ்ட் உங்களுக்காக காட்டுறேன். இப்போது நம்ம பில்லை கொடுத்துட்டு மட்டன், அப்புறமா நம்ம ஆர்டர் பண்ண மாதிரி சிக்கன், அப்புறம் ஃபிஷ், ப்ரான் எல்லாமே வாங்கிட்டேன், வாங்கிட்டு போகலாம். வந்து சாக்லேட் பிஸ்கெட் எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு பிஸ்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து அடுத்ததுக்கு போகலாம். அந்த சாக்லேட் நான் வந்து உள்ளே போட்டுட்டேன், அதை கேட்டுட்டு நின்றுட்டு இருக்காரு. நான் வந்து இந்த மாதிரி வீக் டேஸில் வந்ததுனால இது மாதிரி கூட்டமே இல்லை, ஃப்ரீயாக என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. அதுவும் இல்லாமல் ரொம்ப கூட்டம் இல்லை, ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. இது வந்து ஹோம் டெக்கர் ஃபுல்லாகவே வந்து நம்மளுடைய வீட்டு ஜாமான் தான். ஜஸ்ட் இதில் எதுவுமே வாங்கலை, எதுவுமே ஆஃபர் இல்லைன்னு நினைக்கிறேன், எல்லாமே ஃபுல் ரேட்டில் இருக்குது. ஜஸ்ட்டு வீடியோ எடுக்கிறதுனால உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த மாதிரி கேட்லாக் மாதிரி புக்கில் கொடுத்துருவாங்க என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து எல்லாருக்குமே முன்னாடி ஃப்ரண்டில் இருக்கும், நம்ம அதை எடுத்து செக் பண்ணிக்கலாம். ஹாட் பேக்லாம் வந்து சூப்பராக ஒன்று ஒன்று ஒவ்வொரு வெரைட்டியில் இருக்குது. ரேட்டு வந்து ஆனால் கொஞ்சம் கூட தான் போட்டிருக்காங்க. சப்போஸ் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்கன்னா ரொம்பவே நல்ல ஆஃபருக்கு கிடைக்கும். அவ்வளோதான், எல்லா திங்ஸும் எடுத்தாச்சு, கவுண்டர் போயிட்டு பில் போட்டுடலாம். இங்கே வந்து நம்ம நெஸ்டோவில் வந்துட்டு நம்ம ஷாப்பிங் பண்ணும்போது ஒவ்வொரு வீக்கும் நம்ம வாங்குகிற அந்த அமௌண்ட்டுக்கு வந்து அது வந்து இனாம் கார்டில் வந்து நம்ம வந்துட்டு அதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கணும். அப்படி வந்து பண்ணும்போது நமக்கு வந்து அமௌண்ட்டு இன்க்ரீஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இனாம் கார்டு கிடைக்கும், கூப்பன் மாதிரி. அது வந்து நம்ம ஏதாவது திங்ஸ் ஏதாவது வாங்கிக்கலாம் அந்த மாதிரி. வந்து இந்த இயர் த்ரூ த இயர் வந்து ஒரு 50 drums கிடச்சிருக்கு. டோட்டலாக வந்து ஒரு 75 drums இருக்குதுன்னு நினைக்கிறேன் கார்டில். 75 drumsையும் எடுத்தாச்சு, 50 plus 25 சொல்லிட்டு ரெண்டையும் போட்டு எடுத்தாச்சு. ஏன்னா மே ஃப்ளோரில் வந்து தீபாவளி ஆஃபர் ஓடிட்டுருக்கு, ஸோ மேலே போய் ஏதாவது பார்த்து ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மே ஃப்ளோருக்கு போயிட்டோம். இது வந்து கீழே நான் காமிச்சேன் இல்லையா, க்ரோசரி ஐட்டம் அந்த ஃப்ளோரு. இப்போ வந்து நம்ம மேலே போயிட்டுருக்கோம். அந்த செகண்ட் ஃப்ளோரில் வந்து ஃபுல்லாக வந்து வீட்டு ஜாமானும் ட்ரெஸ்ஸஸும் இருக்கும். அங்கே போயிட்டு நம்ம என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். 75 drums இருக்குது, 75 drumsக்கு ஏதாவது வாங்கலாம், வாங்க. இந்த ட்ராலி வந்துட்டு இதை போட்டுட்டு டோக்கன் போட்டுட்டு நம்ம உள்ளே போகிறோம். என்ன வாங்கணுங்கிற ஒரு ஐடியாவே இல்லை, சும்மா ஜஸ்ட்டு அப்படியே போகிறோம். என்ன ஏதாவது நல்ல ஐட்டம் இருந்துச்சுன்னா வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். வீடியோ எடுக்கிறதுனால உங்ககிட்ட எல்லார்ட்டையும் காமிக்கணுங்கிறதுக்காக ஃபுல்லாக அப்படியே கவர் பண்ணிகிட்டே போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நான் மேலேயே வந்தேன். ஃபோன்ஸ் புது மாடல், அப்புறமா மைக்ரோவேவ், அடுப்பு எல்லாமே வச்சுருக்காங்க, எல்லாமே சூப்பராக இருக்குது. 75 drumsக்கு என்ன வாங்குறது தெரில, அவன்லாம் கொடுக்க மாட்டாங்க. வேறு ஏதாவது சின்னதாக ஏதாவது ஒரு ஐட்டம் ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே வந்தோம்.
இண்டக்ஷன் அடுப்புலாம் எனக்கு எனக்கு வந்து செட் ஆகாது அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது வேணால் அவன் வேணால் எடுத்துக்கோ அப்படின்னு தான் சொன்னாங்க. 75 grams இருந்துச்சு, 150 கிட்டே இருந்துச்சு அவன் மேக்ஸிமம். நான் அப்புறமா வந்து இது செலக்ட் பண்ணிட்டாங்க அவங்க, இந்த சிக்கன் வந்து கிரில் பண்ணுறது கரண்ட்டில். இது வந்து 69 grams தான் நினைக்கிறேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதில் ஒன்று எடுத்தாச்சு. எடுத்துட்டு அப்புறமா சும்மா ட்ரெஸ் செக்ஷனில் போய் இவங்க எல்லாத்தையும் சும்மா காட்டுறேன். தீபாவளிங்கிறதுனால நிறையாவே கலெக்ஷன் வந்திருக்கு, எல்லாம் அடுக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேபி இந்த வீக் தான் வந்து மேபி எல்லோரும் ஷாப்பிங்க்கு வருவாங்க. இவ்வளோ நீட்டாக இருக்காது, எல்லாமே நீட்டாக இருக்குது. அப்போ க்ளீனிங்லாம் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். தீபாவளி ஷாப்பிங் எல்லோரும் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூ கலெக்ஷன் வந்திருக்கு. ஓகே, பில் கவுண்டர் போயிட்டு நம்ம வந்துட்டு பில் போட்டுடலாம். இப்போ அந்த வவுச்சர் வந்துட்டு யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 50 grams ப்ளஸ் 25 grams இருந்துச்சு. அந்த 50 grams உள்ள வவுச்சர் மட்டும் நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம். 25 grams உள்ள வவுச்சர் வச்சுருக்கேன், அது எனக்குன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டேன். வேற ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீக்கு வரைக்கும், ஆனால் அது வந்து 1 month வரைக்கும் வேலிடிட்டி இருக்குது, அதனால் இதை மட்டும் யூஸ் பண்ணி வவுச்சர் யூஸ் பண்ணி வாங்கியாச்சு. பில்லும் போட்டாச்சு, வாங்கிட்டு நம்ம போகலாம். அவ்வளோதான், எல்லா ஷாப்பிங்கும் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து கீழே இறங்க வேண்டியதான், கீழே இறங்கி காருக்கு போகணும். இங்கே வந்து பிளேயிங் ஏரியா, இப்போ வந்துட்டு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். எதுவும் திங்ஸ் மட்டும் வாங்கிக்கலாம், ஆனால் பிளேயிங் ஏரியா வந்து எதுவும் அலோவ் இல்லைன்னு நினைக்கிறேன். இவர் பார்க்குறாரு, அப்படியே நம்ம விளையாடலாமா அப்படின்ட்டு வரத்துக்கே மனசு இல்லை. இங்கேயே உட்காந்து உட்காந்து பார்க்குது, அதை கூட்டிகிட்டு வந்தாச்சு. பாய் சொல்கிறாரு எல்லாருக்கும். இதோட வீடியோ முடிஞ்சுன்னு நினச்சி தான் நானும் கட் பண்ணிட்டேன். அப்புறமா கீழே போனதுக்கு அப்புறமா தான் ஒரு சர்ப்ரைஸ் எங்கள் எல்லாருக்கும், ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. ஃபிளேவர்ஸ் வந்து அவங்க கேட்குறாங்க, நம்ம என்னென்ன சாக்லேட் சொல்கிறோமோ அதை மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து கிட்கேட், ஸ்னீக்கர்ஸ், அப்புறமா நியூட்ரல்லா, அப்புறமா ஓரியோ சொன்னோம், அதனால் அதை மட்டும் போட்டு செய்கிறாங்க. உங்களுக்கு என்ன டைப்பு பிடிக்குமோ, என்ன சாக்லேட்ஸ் பிடிக்குமோ, ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி எல்லாத்துலேயும் செய்கிறாங்க. சாக்லேட்டில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாக்லேட்டில் ஆர்டர் பண்ணோம். இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை, எப்போதுமே பார்ப்போம் ஆனால் சாப்பிட்டதே இல்லை. சரி ஓகே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுவும் வந்து தீபாவளிக்கு ஆஃபர் தான் போட்டிருந்தாங்க. எப்போதும் வந்து ஒரு கப்பு வந்து 15 grams போல, இது வந்து 2 cups 15 grams போட்டிருந்தாங்க, அதனால் வாங்கியாச்சு. இது ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு நான் கேட்டேன் எடுத்துக்குவா அப்படின்ட்டு, ரொம்பவே ஸ்வீட்டாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு, அதனால் ரொம்பவே க்ளீனாக எடுக்க முடிஞ்சிச்சு. இவர் எப்படி செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல் வீடியோவும் பார்த்தேன். ஃபுல் வீடியோவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிடும், அதனால் லைட்டாக கொஞ்சம் மட்டும் கட் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக காமிச்சிட்டேன். ஃப்ரூட்ஸ்லேயும் செய்கிறாங்க, ஃப்ரூட்ஸில் வந்து ரொம்ப இனிக்குமான்னு தெரில, நிறைய புளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் நாங்கள் ஃப்ரூட்ஸ் வேணாம்னு சொல்லிட்டு சாக்லேட்ஸில் ஆர்டர் பண்ணிட்டோம். சாக்லேட்ஸில் அதுவும் எங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த சாக்லேட் மட்டும் போட்டு செஞ்சு கொடுத்தாங்க, அதனால் அது ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. நீங்களும் எல்லோரும் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரெசன்டேஷனும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, மேலே சாக்லேட் சிரப்ஸ், அப்புறமா சாக்லேட் சிப்ஸ்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி கொடுத்தாரு.
சூப்பரான ஐஸ்கிரீமும் ரெடி ஆகிடுச்சி. நாங்கள் சூப்பராக சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு காருக்கு போனோம். காருக்கு போயிட்டு காரில் உள்ள திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. இதோட எங்களுடைய வ்ளாக் முடியுது. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் என் கூட வந்து இந்த வீடியோவை பார்த்ததுக்கு. நம்ம சேனலுக்கு புதுசாக உள்ளவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அஸ்லாம் அலைக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க.